வெல்கம் டு ஃபேமிலி ஃபாக்ஸ் வியூவர்ஸ். இன்றைக்கி அருமையான டோட்டலி டிஃப்ரெண்ட்டான ஒரு மட்டன் கிரேவி செஞ்சு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருள் பாருங்கள், அரை கிலோ மட்டன், அரை கிலோ வெங்காயம், கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். சும்மா ஒரு அஞ்சு அஞ்சு இருந்தால் போதும். தயிர் ஒரு கப்பு வேணும். ஜீரகத்தூள், கொத்தமல்லி, கரம் மசாலா, வெறும் மிளகாத்தூள், பூண்டு, மஞ்சத்தூள், தக்காளி ஒன்றே ஒன்று, தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம நல்லா கழுவி வச்சுருக்கிற இந்த அரை கிலோ மட்டனை எப்படி மேரினேட் பண்ணணுங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு அதில் அந்த ஒரு கப்பு தயிரையும் சேர்த்துருங்க. அடுத்தது இஞ்சி பூண்டு கொத்தமல்லி சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது நம்ம மல்லித்தூளை சேர்த்துருவோம். அது தொடர்ந்து கரம் மசாலா போட்டுக்கலாம். அடுத்தது வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டுருங்க. கடைசியாக தேவையான அளவு உப்பை சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க. மேரினேட் ஆகிடும். மிச்சம் இருக்கிற தயிர் அதோட ஊற்றி கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அதை அப்படியே எடுத்து வச்சுருங்க. அடுத்தது பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம், கொஞ்சம் கூட ஊற்றிக்கோங்க. இந்த வெங்காயத்தை நம்ம பொறிச்சு எடுத்துப்போம். எப்போவுமே நம்ம மட்டனோடு சேர்த்துருவோம், இதில் அப்படி இல்லை, தனியாக நம்ம பொறிச்சு எடுத்துக்கிறோம். பாருங்கள் நல்லா எண்ணெயில் அது கிண்டிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா தீஞ்சு போன மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி அழகாக ப்ரௌன் ஆன வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்தது அந்த எண்ணெயிலையே நம்ம அதிகமாக இருந்தால் கொஞ்சம் எடுத்துட்டு மிச்ச எண்ணெயில் பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு பொரிய வைப்போம். பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. பூண்டு உரித்து வச்சுருக்கிற பூண்டை போட்டுருங்க. இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கோங்க. ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற மட்டனை அதோட சேர்த்துருவோம். சேர்த்ததுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சு அந்த ரா வாசனெலாம் போகிற மாதிரி, மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனுடைய ஸ்மெல்லு போகிற மாதிரி நல்லா வதக்குவோம். இப்போ ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அது பாருங்கள் நல்லா கொஞ்சம் வதங்கி தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா வெங்காயம், அதை நம்ம மிக்சியில் போட்டு தூள் பண்ணி வச்சுக்கலாம். 20 வெந்ததுக்கப்புறம் மட்டனில் நம்ம அந்த வெங்காயத்தை சேர்த்துருவோம். இப்போ பாருங்கள் கொஞ்ச நேரம் மூடி வச்சு திறந்தோன்னே பாருங்கள் கிளறி பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். மட்டன் ஓரளவுக்கு இல்லை வெந்துருச்சு. உங்களுக்கு நீங்கள் குக்கரில் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். பேனில் வச்சா கொஞ்சம் நேரம் ஆகும், குக்கரில் வச்சிங்கன்னா ஒரு 2-3 விசில் வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். வெந்துருச்சு நல்லா. இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி, புதினா, நம்ம அந்த மிச்சம் வச்சுருக்கிற இந்த வெங்காய சிப்ஸு போட்டுருவோம். கொஞ்சோண்டு லெமன் ஜூஸு, ஒரு அரை முடி இருந்தால் போதும், அதையும் சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சம் நம்ம ஜீரகத்தூள் இதில் சேர்த்துப்போம். இது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும் அதுக்கு. அவ்வளோதாங்க, சூப்பரான மட்டன் கிரேவி நமக்கு தயாராகிடுச்சு. இதை நம்ம சாதம், சப்பாத்தி எது கூட வேணாலும் சாப்பிடலாம். சின்ன குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். எங்கள் சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு டிஷ்ஷோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ வியூவர்ஸ்.